வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்னைக்கு கலைஞருக்கு மகா பெரியவர் தரிசனம் தந்தாரா, அதுதான் பார்க்க போறோம். என்னங்க இது, நம்புற மாதிரியாங்க இருக்கு? கலைஞருக்கு போய் எப்படி மகா பெரியவர் தரிசனம் தந்திருக்க முடியும்? காஞ்சி மகா பெரியவர் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட காஞ்சி மடத்தில் 68வது மடாதிபதியாக விளங்கிய பூஜ்ய ஸ்ரீ மகா பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் வந்து பகுத்தறிவிலே வளர்ந்த கலைஞருக்கு எப்படி அவர் தரிசனம் தந்திருக்க முடியும், இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாய்ப்பு உண்டு. உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது மடத்திற்கு நெருக்கமான அன்றைய பெரியோர்களுக்கு மட்டும் ஒரு தெரிந்த சம்பவம். ஒரு பெரியவர் நம்மிடம் இந்த சம்பவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார். அந்த பகிரலை தான் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நம்முடைய உள்ளங்களை அப்படியே நெருட செய்யக்கூடிய வகையிலே, மெய்சில் இருக்கக்கூடிய வகையில ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உண்மை சம்பவம் இது. பெரியவர்கள் சொன்ன ஒரு உண்மை சம்பவம். அதுதான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பரிதி புகழ் சேனலை, அதாவது தினசரி 4 மணிக்கு மாலை 4 மணி அளவில் கலை, இலக்கியம், அரசியல், சினிமா, வர்த்தகம், ஆன்மீகம், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தினசரி வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மாலை 4 மணி அளவில். அதனால நம்முடைய பரிதி புகழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போகாது, பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறையினுடைய தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய திரு ராமச்சந்திரன் என்று ஒருத்தர். அவர்தான் இந்த சம்பவத்தை, இந்த உண்மை சம்பவத்தை, நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு பகிர்ந்திருக்கிறார். அவர் வந்து என்னிடம் பகிர்ந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை, இந்த சம்பவத்தை கேட்டு நமக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போகிறது. அப்படியா, முதல்ல இந்த சம்பவத்தை நம்மிடம் பகிர்ந்த திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சம்பவத்தை நான் தொடர்கிறேன். ஒரு முறை கலைஞர் அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு பொதுக்கூட்டத்திற்காகவோ எதற்காகவோ காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த கலைஞர் அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்திருந்த போது ஜி கே மண்டபம், கங்கை கொண்டான் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து காஞ்சி சங்கர மடம் வந்து இருக்கு. இன்னைக்கும் அங்கே தான் இருக்கு. அந்த காஞ்சி சங்கர மடத்துக்காக வந்து கலைஞருடைய பழைய கார், அம்பாசடர் கார், பழைய கார் வந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போது காரில் இருந்தவர்கள் இதுதாங்க சங்கர மடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் வந்து பொதுவாக வந்து ஆன்மீகவாதி கிடையாதுன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர் என்று பரவலாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து ஆன்மீகவாதிகளை, அதாவது யாரையும் வந்து இழிவாக எல்லாம் அவர் வந்து பேசியதில்லை, இழிவாக நடத்தியதில்லை என்பது தெரியும். இன்றைய வரலும் அவர் சார்ந்த கட்சியோ அவரோ வந்து மடத்திற்குள் சென்று இருந்த ஒரு தவறான வன்முறை சம்பவங்களில் மடத்துக்குள் சென்று மடாதிபதிகளை இழிவுபடுத்துவது, இது போன்ற வேலைகள் எல்லாம் அவர் ஈடுபட்டதில்லைன்றது நம்ம எல்லோருக்குமே நன்கு தெரியும். ஆன்மீகத்தை இழித்தும் பழித்தும் எல்லாம் அவர் வந்து பேசியதில்லை என்பது நமக்கு தெரியும். அதாவது ராமாயண கதைகளை வந்து எல்லாம் பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அவர் ஒரு பகுத்தறிவாளராக இருந்தாலும் எந்த கோவிலையும் இடித்ததில்லை என்பதெல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும். எந்த சமயம் சார்ந்த கோவிலாக இருந்தாலும் அதை இடித்ததில்லை, எந்த ஆன்மீகவாதிகளையும் அவர் பழித்ததில்லை என்பதெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் மகா பெரியவரை பற்றி நாம் பேச வேண்டுமானால், மகா பெரியவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலே திளைத்தவர். மகா பெரியவர் வந்து இதுவரையிலும் அவர் வந்து, அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா அந்த காலத்தில், இன்னைக்கு நிறைய சாமியார்கள் என்ற போர்வையில் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதும், அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசுவதும், இன்னும் சொல்ல போனால் தேர்தல் பிரச்சாரங்களில் எல்லாம் கூட ஈடுபடக்கூடிய அளவிற்கு சாமியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எத்தனையோ வேலைகள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் 68வது மடாதிபதியாக விளங்கிய பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் மகா பெரியவர் வந்து எந்த ஒரு உலகத்தின் போக வாழ்க்கையிலும் ஈடுபடாத ஒரு மகானாக விளங்கியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால தான் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் எல்லோருக்கும் உண்டு, பகுத்தறிவாளர்களுக்கும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மடத்து பக்கமாக வந்து வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் மகா பெரியவர் வாழ்ந்தார், வாழ்நாள் முழுக்க கலைஞரும் அப்படித்தான் வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கலைஞருடைய கார் வரும்போது, இதுதாங்க சக்கர மடம்னு சொல்லும்போது காரை நிறுத்தியிருக்கிறார். இரவு பொழுது காரை நிறுத்தியிருக்கிறார் கலைஞர்.
காரை நிறுத்தி இந்த மடத்திற்குள் நான் செல்ல மாட்டேன், இந்த மடத்தை கொஞ்ச நேரம் பார்க்கணும், எல்லோரும் மடம் மடம் என்று சொல்கிறார்களே, ஆதிசங்கரால் வடிவமைக்கப்பட்ட மடம் என்று சொல்கிறார்களே, சங்கர மடம் என்று சொல்கிறார்களே, உயர்வாக பேசுகிறார்களே, அப்படிப்பட்ட இந்த மடத்தை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி வெளியிலிருந்தே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி வெளியிலே நின்று அவர் பார்க்கிறார். அந்த நேரம் அதுதான் உண்மையத்தன்மை வாய்ந்த நெஞ்சங்கள். இன்னைக்கு மதத்தின் பேரா, ஜாதியின் பேரா, பகுத்தறிவின் பேராலாம் நாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேற்றுமைகளில், நல்ல நண்பர்களை கூட கருத்து வேற்றுமைகளில் பேசி கொண்டிருக்கிறோம், கருத்து வேற்றுமையான கருத்தாலும் பிரிகிறாங்க. அது மாதிரியான சூழல், அந்த அற்ப சூழல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு தான், பெரிய மனிதர்களுக்கு கிடையாது, மகான்களுக்கு கிடையாது, அறிவாளிகளுக்கு கிடையாது. அதுதான் இந்த சம்பவம் வந்து நமக்கு நிரூபிக்குது. அவர் நிற்கிறார், வெளியிலிருந்தே மடத்தை பார்க்கிறார். அதே நேரம் பூஜ்யஸ்ரீ 68வது மடாதிபதி சந்திரசேகர சுவாமிகள் வந்து மடத்தினுடைய வெளியே வருகிறார். வெளியே நின்று கலைஞருக்கு காட்சி தருகிறார். கலைஞரை அவர் உள்ளே அழைக்கவில்லை, கலைஞரும் உள்ளே செல்லவில்லை, மடாதிபதியும் மடத்தை விட்டு வெளியேறவில்லை. அவர் வந்து கலைஞருக்கு வந்து தரிசனம் தர வேண்டும் என்பதற்காக அங்கே வரவில்லை. இவர் வருவார் என்று ஒரு திட்டம் இல்லை, தான் வெளியே வர வேண்டும் என்ற திட்டம் மகாபெரியவருக்கும் இல்லை. எந்த ஒரு திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு சூழலும் இல்லாமல் அப்படியே இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கின்றனர். வெவ்வேறு தளங்களிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றனர். மகாபெரியவரை இவர் வந்து வெறுமனே பார்க்கவில்லை, மகாபெரியவரை கலைஞரும் வந்து சாமானியமாக பார்க்கவில்லை, மகாபெரியவரை தரிசிக்கிறார். அவர் அதாவது கையெழுத்தெல்லாம் கும்பிட்டாரான்றதெல்லாம் நமக்கு தெரியல, தெரியாமல் எதையும் நம்ம சொல்லக்கூடாது. தரிசிக்கிறார், பார்க்கிறார். அவரும் வந்து மகாபெரியவரும் வந்து கலைஞரை உற்று பார்க்கிறாராம், உற்று பார்த்தாராம். அன்று இருந்தவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு, அந்த பெரியவருக்கு, நான் சொன்னேன் அந்த பெரியவருக்கு, உற்று பார்த்தாராம். பார்த்து விட்டு கொஞ்ச நேரம் இவர் அவரை பார்த்து கொள்கிறார்கள். அந்த சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று கண்ணதாசன் சொன்னாரே, அது காதலுக்கு மட்டுமில்லை, உண்மைத்தன்மைக்கும் பொருந்தும். அப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பிறகு மடத்துக்குள் வேகமாக நுழைந்து விடுகிறார் மகாபெரியவர். மீண்டும் இவருடைய காரும் புறப்பட்டு சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று விடுகிறது. உள்ளே சென்ற மகாபெரியவர், மடத்துக்குள்ளே சென்ற மகாபெரியவர் ஒருவரை அழைத்து, ஒரு பட்டரை அழைத்து அவர் சொல்றாரு, மடத்தினுடைய பிரசாதம் தேங்காய், பழம், குங்குமம் எல்லாத்தையும் சீராக எடுத்து ஒரு தாம்பூலத்தில் வைத்து எடுத்திருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை காட்டி மகாபெரியவர் சொல்கிறார், இந்த மடப்பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மடத்தினுடைய பிரசாதத்தை எடுத்து சென்று கலைஞருடைய வீட்டிற்கு சென்று கோபாலபுரத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படி நீங்கள் சென்று கொடுத்தீர்களானால், நல்லா கவனிங்க, அப்படி நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய் தருவார் கலைஞர், 50 ரூபாய் தருவார். மகாபெரியவர் சொல்லியிருக்கார், இது 50 ரூபாய் தருவார், நீங்கள் அந்த காசை வாங்காதீங்க, பிரசாதத்தை மட்டும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உடனே அந்த பட்டர்கள் எல்லாம் அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று கலைஞரை பார்த்து மடத்திலிருந்து மகாபெரியவர் தங்களுக்கு பிரசாதம் அருளி இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அதை ஆசையோடு வாங்கி கொள்கிறார் கலைஞர், வேண்டாம் என்று மறுக்கவில்லை. நான் கடவுள் மறுப்பாளன், நீங்கள் ஏன் வந்தீர்கள், இந்த பிரசாதத்தை ஏன் எனக்கு தந்தீர்கள் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அதை வாஞ்சையோ ஆசையோடு வாங்கி அதை எடுத்து மேஜையிலே வைத்துவிட்டு தன்னுடைய பர்சிலிருந்து 50 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பட்டரிடம் கொடுக்கிறார். அந்த பட்டர் மெய் சிலிர்த்து போகிறார். மகாபெரியவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்திருக்கிறது. 50 ரூபாய் என்று சரியாக சொல்லியிருக்கிறார், அப்படியே நடந்திருக்கிறது. என்ன செய்ய போ, ஒன்றுமே புரியலையே, இது அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கேன்னு சொல்லி அவர்கள் மெய் சிலிர்த்து போகிறார்கள். மகாபெரியவர் இதைத்தான் சொன்னார், நீங்கள் 50 ரூபாய் தருவீர்கள், ஆனால் வாங்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார்கள் அந்த பட்டர்கள். அப்படியா சொன்னார் என்று ஒரு புன்சிரிப்போடு கலைஞரும் வாங்க மாட்டோம் என்று சொன்னோன்னு அந்த பணத்தை மீண்டும் தன்னுடைய பாக்கெட்டிலே போட்டுக்கொள்கிறார். அந்த சூழலில் இவர்கள் வந்து விடுகிறார்கள். இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் இங்கே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவர் எவ்வளவு அறுதியிட்டு கூறியிருக்கிறார் என்பதும், கடவுள் மறுப்பாளராக ஏதோ சில புராணங்களை எல்லாம் விமர்சித்ததாக நாம் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோமே, ஆனால் உண்மையிலேயே ஆன்மீகவாதிகளை ஒருபோதும் வஞ்சிக்காத ஒரு தலைவராக விளங்கிய, திமுகவினுடைய தலைவராக விளங்கிய கலைஞருக்கும் மகாபெரியவருக்கும் ஏற்பட்ட இந்த சந்திப்பு, இந்த தரிசனம் எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்று நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
அதாவது ஆன்மீகம் வேறு, பகுத்தறிவு வேறு என்பதெல்லாம் இருக்கட்டும், ஆன்மீக சிந்தனைகள் வேறாக இருக்கட்டும், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உலதென்றுரைக்கின் உலகேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம் என்று கம்பராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே சொன்னானே, அதுபோல கடவுள் இருக்கிறான் என்றால் இருக்கிறான், இல்லை என்றால் அவன் இல்லை, ஒருவன் என்றால் அவன் ஒருவன், பல உரு என்றால் அவன் பல உரு என்று அவர் சொன்னாரே, அதுபோல இந்த இருவேறுபட்ட தலங்களில் பயணிக்கக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை இருக்கிறதே, அந்த உண்மை தன்மை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த பதிவு, இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை நம்மிடம் பகிர்ந்த திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு, அவரை நான் பார்த்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது, வயதில் மிகவும் பெரியவர், பல அரிய அபூர்வ சம்பவங்களை வந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் அவர், அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், இந்த பதிவு உண்மையிலே பயனுள்ளதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் கோட் செய்யுங்கள் நண்பர்களே, அப்படிதான் எங்களுக்கும் பல விஷயங்களை இன்னும் நிறைய சொல்லணும்ன்ற எண்ணம் தோன்றும், யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கோட் செய்யுங்க, நிறைய பேர் முகநூல் பக்கங்கள்லையும் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் செய்வீங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க, அப்போ தான் இன்னும் எங்களை ஊக்குவிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் முகநூல்கள்லையும் வாட்ஸ்அப்லேயும் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் கருத்துகள் வந்து எங்களுக்கு ஒரு மொத்தமாக வந்து கலெக்ட் ஆகிறது இல்லை, அது எங்கெங்கேயோ செதறி போகிறது, அனைத்தும் ஒரே நிலையில் இருக்க வேண்டுமானால் அந்த யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் செய்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.